எல்லோருக்கும் வணக்கம். பிரேஸ் தி லார்ட். நம் மீட்பரும் இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன். நம் கர்த்தர் நல்லவர். அவர் மகா கிருபையும் இரக்கமும் தயவும் அன்பும் உள்ளவர். அவர் எங்கள் ஒவ்வொருவரையும் நேசிக்கிறார். எல்லா மக்களும் மனம் திரும்பி மன்னவன் இயேசு காட்டிய வழியில் நடப்பதன் மூலம் நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்ள வேண்டும். இதுதான் பிதாவாகிய தேவனுடைய சித்தம். அதனால் நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, தேவனுடைய வார்த்தையாகிய இயேசுவை அறிந்து உணர்ந்து அவர் காட்டிய வழியில் நித்தமும் நடவுங்கள். நிச்சயமாகவே நித்திய ஜீவன் உண்டு. இதுதான் சத்தியம். இந்த நாளிலும் வெளிப்படுத்தல் புத்தகம் 3:14 தொடக்கம் 16 வசனங்களை ஆராய்ந்து படித்து பாருங்கள். லவோதேக்கியா சபையின் தூதனுக்கு நீங்கள் எழுத வேண்டியது என்னவெனில், உண்மையும் சத்தியமும் உள்ள சாட்சியும் தேவனுடைய சிருஷ்டிக்கு ஆதியுமாயிருக்கிற ஆமேன் என்பவர் சொல்லுகிறதாவது, உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், நீ குளிருமல்ல அனலுமல்ல, நீ குளிராயாவது அனலாயாவது இருந்தால் நலமாயிருக்கும். இப்படி நீ குளிருமின்றி அனலுமின்றி வெதுவெதுப்பாயிருக்கிறபடியால் உன்னை என் வாயில் என்று வாந்தி பண்ணி போடுவேன். எஸ், இங்கு ஒரு சபைக்கு தேவ தூதன் மூலமாக ஆண்டவர் ஆகிய கர்த்தர் தன்னுடைய வார்த்தையை கொடுக்கிறார். ஒன்றிலே அனலாயிரு இல்லாட்டி குளிராயிரு, பரிசுத்தமாய் வாழ் இல்லாட்டி பாவியாகவே இரு. தண்டும் கெட்டான் நிலையில் வாழ்ந்தால் உன்னை என் வாயினால் வாந்தி பண்ணி போடுவேன் என்று இயேசு சொல்லுகிறார். என் சகோதர சகோதரிகளே, நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, தேவன் அன்பானவர். அவருடைய அன்பின் நிமித்தம் தன்னுடைய ஒற்றையே குமாரனையே எங்களுக்காக, நாங்கள் பாவிகளாக இருந்த போதே எங்களுக்காக அவரை சிலுவையிலே ஒப்புக் கொடுத்ததன் மூலம் தன்னுடைய அன்பை வெளிப்படுத்தினார். இப்பொழுது நாங்கள் மனம் திரும்பி இயேசுவின் வழியில் நித்தமும் நடக்க வேணும். அவருடைய கற்பனையை கற்று அதன்படி நடக்க வேணும். நான் உங்களில் அன்பாயிருந்தது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாக இருக்க வேண்டும். இந்த கற்பனையை ஆண்டவராகிய கிறிஸ்து எங்களுக்கு தந்திருக்கிறாரே, அதை கற்று அதன்படி நடக்க வேண்டும். அதன்படி நடக்காமல் பாவத்திலும் வாழ்ந்து பரிசுத்தத்திலும் வாழ்ந்து வாழ்ந்தால் நிச்சயமாக நான் உன்னை என் வாயினால் வாந்தி பண்ணி போடுவேன், உன்னை வாந்தி பண்ணி போடுவேன் என்று சொன்னவர் வாக்கு மாறாதவர். அவர் ஒருதனை வாந்தி பண்ணி போட்டால் நிச்சயமாக சாபந்தான் அவன் வாழ்க்கையில் தொடர்ந்து இருக்கும். இது சாப்பாட்டிற்கு கூட வழி இல்லாமல் தான் அந்த ஆள் இந்த உலகத்தில் வாழ வேண்டி வரும். உண்ண உணவு இருக்க வீடு உடை எல்லாம் அத்தியாவசிய தேவை. இவைகளை கர்த்தராகிய ஆண்டவர் எங்களுக்கு ஆசீர்வாதமாக தருவார். எப்பொழுது முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடும் போதுதான் இவைகள் எங்களுக்கு உண்டாகும். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நடந்ததை கவனித்து பாருங்கள். இவர்கள் அடிமையாக இருந்தார்கள். இந்த அடிமையான ஜனங்களை தேவன் கண் நோக்கினார், விடுதலை செய்தார். பாலன் தேனும் உள்ள தேசத்தை தருவேன் என்று வாக்குறுதி கொடுத்தார். ஆனாலும் ஜொஷ்வா காலேப்பு என்ற இரண்டு பேர் மட்டும் உண்மையும் உத்தமமாக பிதாவாகிய தேவனை பின்பற்றினார்கள். அதன் நிமித்தம் அவர்கள் மட்டும் அங்கே போய் சேர்ந்தார்கள். மற்றவர்களை வனாந்தரத்திலே பிதாவாகிய தேவனே அழித்து போட்டார் என்று வேத வாக்கியம் சொல்கிறது. என் சகோதர சகோதரிகளே, சத்தியம் நேற்றுமென்றும் என்றும் மாறாதது. கர்த்தராகிய ஆண்டவர் நேற்றுமென்றும் என்றும் மாறாதவர். இந்த கடைசி காலத்தில் வாழ்கிற, கிருபையின் காலத்தில் வாழ்கிற நமக்கும் உங்களுக்கும் எங்களுக்கும் எல்லோருக்கும் இயேசுதான் வழி, சத்தியம், ஜீவன். அவராலே அல்லாமல் வேறு ஒருவராலும் பிதாவாகிய தேவனிடத்தில் போக முடியாது. அவர் எங்களுக்காக யாவற்றையும் செய்து முடித்து விட்டார். நாங்கள் இப்பொழுது மனம் திரும்பி அவருடைய வழியில் நடந்தால் மட்டும்தான் நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்ள முடியும். அதற்காகத்தான் அனுதினமும் தேவன் எங்களுக்கு கிருபை தருகிறார். கிருபை என்பது ஒரு பலப்படுத்துகிறது. இந்த தேவனுடைய வார்த்தையின்படி வாழ ஒரு பலம் தருகிறது, உற்சாகம் தருகிறது. தேவன் எத்தனையோ பேரை அழைக்கிறார். ஆனால் நீதிமானாக மாற்றப்பட்டவர்களைத்தான், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் நீதிமானாக மாற்றப்படுகிறார்கள். நீதிமானாக மாற்றப்பட்டவர்களை மட்டும்தான் தேவன் மகிமைப்படுத்துகிறார். வேத வார்த்தை சத்தியம். என் சகோதர சகோதரிகளே, மனிதனை நம்பி அவன் பின்னே சென்றால் நிச்சயமாக அழிந்து போவது நிச்சயம். இந்த உலகத்தில் மாய்மாலம் பண்ணுகிற கூட்டங்கள் ஏராளம் தாராளமாக இருக்கின்றன. 7 சபைகளை குறித்து வேதத்தில் கூட சொல்லப்பட்டுள்ளது. சில சபை தாங்களும் ஆண்டவரைத்தான் பின்பற்றுகிறோம் என்று சொல்லுவார்கள். சில ஊழியர்களும் அப்படித்தான் சொல்லுவார்கள். அதிசய அற்புதங்கள் கூட அவர்களுக்கூட சில வேளை நடக்கலாம். அதற்காக அவர்களை பின்பற்றி அழிந்து போகாமல் கர்த்தராகிய ஆண்டவருடைய வார்த்தையின்படி உங்கள் வாழ்க்கையை மாற்றுங்கள். அவராலே அல்லாமல் வேறு ஒருவராலும் எங்களை விடுதலை செய்ய முடியாது. இயேசுதான் விடுதலை நாயகன். அவர்தான்
எல்லா மக்களுக்காகவும் தன் ஜீவனை ஒப்பு கொடுத்தவர். அவர் இயேசுனுடைய ரத்தத்தை, அவருடைய சரீரமாகிய அப்பத்தை நினைவு கூர்ந்து அவரிடத்தில் வாருங்கள். என்னதான் கொள்ள நோய் வந்தாலும் அவரை நம்புங்கள், கர்த்தரை நம்புங்கள், கர்த்தரால் எல்லாம் கூடும் என்று விசுவாசியுங்கள். அவர் சொன்னதின்படி உற்சாகமாக இருந்து தொடர்ந்து காரியங்களை நடப்பியுங்கள். போராட்டங்கள் உண்டு, கடல் அலை ஒருபோதும் ஓயாது, அலைகளை மீறி அலைகளை எதிர்த்து படகு போகுதல்லவா? அதே போல வரும் போராட்டங்களை எல்லாம் எதிர்த்து போகத்தக்கதாக கர்த்தராகிய ஆண்டவர் எங்களுக்கு உங்களுக்கு பலன் தருவார். அதற்கு அவரையே சார்ந்து கொள்ள வேணும். இஸ்ரவேல் ஜனங்கள் தங்களுக்கு ஏற்பட்ட நெருக்கத்தின் போது ஆண்டவரை மறந்து தங்கள் நெருக்கத்தை மட்டும் பெரிதாக தூக்கி பார்த்தார்கள். தாங்கள் தங்கள் பார்வைக்கு வெட்டுக்கிளிகள் போலத்தான் தெரிகிறோம் என்று அவர்களே வாயினால் அறைக்க செய்தார்கள். மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது, அதில் பிரியப்படுகிறவர்கள் அதன் கனியை புசிப்பார்கள் என்று வேத வாக்கியம் தெளிவாக சொல்கிறது. அவர்கள் சொன்ன வார்த்தையின்படியே அவர்கள் எல்லோரும் அழிந்து சீர்கட்டு போனார்கள். அதே போல நாங்களும் அழிந்து சீர்கட்டு போகாமல் திருஷ்டாந்தமாக எழுதப்பட்ட வார்த்தைகளை கவனித்து கர்த்தரிடத்தில் மனம் திரும்ப வேணும். மனம் திரும்பங்கள், வாழ்வடைவீர்கள். சாகிறவன் சாவை நான் விரும்புவது இல்லை என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். அவர் எங்கள் ஒவ்வொருவருக்கும் நல்வாழ்வைத்தான் கொடுக்கிறதுக்கு விரும்புகிறார். அதற்காகத்தான் தன்னுடைய ஒரே பேரான குமாரனே எங்களுக்காக சிலுவையிலே ஒப்புக் கொடுத்தாரே. என் சகோதர சகோதரிகளை, சத்திய வார்த்தையை ஆராய்ந்து படித்து பாருங்கள். இந்த லாக்டவுன் காலத்தில் வீட்டுக்குள்ளே இருக்க சொல்லி பல தேசங்கள் அறிவுறுத்தல் தந்தார்கள் அல்லவா? அதை நாங்கள் பின்பற்றி இருந்தோம் தானே. ஏன் இந்த கொரோனா வைரஸில் இருந்து எங்களை பாதுகாத்துக் கொள்வது? திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறொன்றுக்கும் வரான். நானோ இயேசுவோ உங்களுக்கு ஜீவன் உண்டாகவும் ஜீவன் பரிபூரணப்படவும் வந்தேன் என்று சொன்னவர் நிச்சயமாக அவர் வருவார். அவர் நித்திய ஜீவனை தருவேன் என்பதுதான் எங்களுக்கு தந்த வாக்கு தத்தம். அதை பெற்றுக் கொள்வதற்கு அவரை சார்ந்து கொள்ள வேணும். எஸ், கீழ்ப்படிதல் மிக மிக அவசியம். பாவத்திலும் வாழ்ந்து கொண்டு பரிசுத்தத்திலும் வாழ்ந்து கொண்டு இரண்டும் கெட்டான் நிலையில் வாழ்ந்தால் நிச்சயம் அழிந்து போவது நிச்சயம். எங்கள் ஆவி ஆத்மா சரீரம் குற்றமற்றதாக இருக்க வேண்டும் அவர் வருகையில். அப்பொழுதுதான் நாங்கள் அவரோடு இணைந்து கொள்ள முடியும். இயேசு சீக்கிரம் வருவார். அவர் வரும் நாள் ஒருவனுக்கும் தெரியாது. அதை குறித்து நீங்கள் மிகுந்த ஆராய்ச்சி பண்ண தேவையில்லை. ஏனெனில் இயேசுவே சொல்லியிருக்கிறார், தான் வரும் நாள் எனக்கே தெரியாது என்று. பிதாவாகிய தேவனுக்கு மட்டும்தான் தெரியும். அதனால் இந்த நடக்கிற சூழ்நிலைகளை பார்த்தால் இயேசு சீக்கிரம் வருவார் என்பது மட்டும் தெளிவாகிறது. ஆனாலும் அவர் வார டேட் மாதம் ஒருவருக்கும் தெரியாது இருக்கிறபடியால் அவர் வருவார் என்ற நிச்சயத்தை உள்ளத்தில் வைத்துக் கொண்டு அவருடைய வார்த்தையின்படி வாழ்க்கையை அனுதினமும் வாழ பழக வேண்டும். அப்பொழுது இன்று வந்தால் என்ன, நாளை வந்தால் என்ன, அவர் வரும்போது அவரோடு இணைந்து கொள்ள முடியும். இந்த உலகத்தில் நாங்கள் வாழ்வது சொற்ப காலம், 120 வருடம் ஒரு மனிதனுக்கு குறிக்கப்பட்ட கால இல்லை இந்த உலகத்தில் உயிரோடு இருப்பது. ஆனாலும் 70 80 அதிலே ஜனங்கள் போய்விடுவார்கள். அதற்கு பின் இருக்கிறவர்களும் ஏனோ தானோ என்று வாழ்கிறார்கள். ஏன், தேவனுடைய வார்த்தைக்கு பிரியமில்லாத காரியங்கள் செய்யும் போது சலிப்போடு வாழ்வார்கள். ஆனால் தேவனுடைய வார்த்தையின்படி உண்மையும் உத்தமமாக வாழ்ந்தால், மோசே எப்படி 120 வயது மட்டும் வாழ்ந்தானோ தானே மலையிலே ஏறி போனார் என்று வேத வாக்கியம் சொல்கிறது. நம்முடைய சுயபலத்தால் இது ஆகாது. ஆனால் நம்மை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாம் கூடும். எஸ், நம்மை பலப்படுத்துகிற கிறிஸ்து, அதாவது இந்த தேவனுடைய வார்த்தையினால் எங்களுக்கு பலம் வந்து அதனூடாகத்தான் நாங்கள் பலப்பட்டு முதிர் வயதிலும் கனி கொடுத்து வாழ முடியும். இதற்காகத்தான் தேவன் எங்களையும் உங்களையும் அழைத்திருக்கிறார். முன் குறித்தவர்களை அழைத்திருக்கிறார், தெரிந்து கொண்டிருக்கிறார். தெரிந்து கொண்டவர்களை நீதிமானாக மாற்றுகிறார். நீதிமானாக மாற்றினவர்களை நிச்சயம் மகிமைப்படுத்தி தன்னுடைய வருகையில் எடுத்துக் கொள்வார். அதனால் என் சகோதர சகோதரிகளை, கடைசியாக சொல்லுகிறேன், உங்கள் வாழ்க்கையை, இருதயங்களை மாற்றுங்கள். உங்கள் வாழ்க்கையை மாற்றுங்கள். தேவனுக்கு பிரியமான முறை இருதயத்தை அவர் பார்க்கிறார். நினிவே மக்கள் மனம் திரும்பியதை ஆண்டவர் அவர்கள் இருதயத்தில் பார்த்தார். அவர்களுடைய கிரியை அந்த தேசத்தில் வெளிப்பட்டது. அவர்கள் துர்க்கிரியைகளை விட்டு நற்கிரியைகள் செய்தார்கள். அதை தேவன் பார்த்தார். அவர்களுக்கு தீங்கு செய்வேன் என்று சொன்னதற்காக மனஸ்தாபப்பட்டு அவர்களை ஆசீர்வதித்தார். அதே போலத்தான் இப்பொழுதும் அதே தேவன் தான் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறார். அவர் இப்பொழுதும் எங்கள் எல்லாரையும் அழைக்கிறார்.
மகனே மகளே இன்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன், என் முகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்மாக்களுக்கு இளைப்பாறுதல் உண்டாகும். எஸ், இதற்காகத்தான் இயேசு இந்த உலகத்தில் வந்து எல்லாவற்றையும் எங்களுக்காக செய்து முடித்திருக்கிறார். அதை நினைவு கூர்ந்து அவரிடத்தில் வாருங்கள், நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்ளுங்கள். பிதாவாகிய தேவனே, இந்த வார்த்தையை கேட்கிற ஜனங்கள் ஒவ்வொருவரும் மனக்கண்கள் திறக்கப்பட்டு ஆண்டவரே துர்க்கிரியர்களை விட்டு நற்கிரியைகள் செய்து உமக்கு பிரியமான முறையில் வாழ்ந்து ஆண்டவரே அந்த நற்கிரியைகளின் பலனை பெற்று அனுபவிக்க கிருபை செய்தரலும். இயேசுவின் இனிய நாமத்திலும் பரிசுத்த ஆவியான தேவனின் ஒத்தாசையிலும் ஜெபம் கேட்டு நிற்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். மே காட் பிளஸ் யூ. கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக.